நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் 2 நாட்களாக மாயமான நிலையில் இன்று வீட்டின் அருகே உள்ள தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை மீட்ட போலீசார் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மே 7 வரை தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையும் வட தமிழகத்தில் 5 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் அதிகரிக்கும். மேலும் மே வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கர்நாடக மாநில அரசு இமெயில் மூலமாக கடிதம் எழுதியுள்ளது. குஜராத் மாநிலம் பனஷ்கந்தா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேசினார். அப்போது அவர் ராஜாதி ராஜா நரேந்திர மோடி அரண்மனையில் வாழ்ந்து வருகிறார், தொலைக்காட்சியில் அவரை பார்த்திருக்கிறீர்களா? அவரது முகத்தில் ஒரு துளி தூசியை கூட பார்க்க முடியாது. அவரால் எப்படி மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஓமன் வளைகுடா அகில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய பகுதியில் இஸ்ரேல் தொடர்புடைய MSC ஏரிஷ் என்ற சரக்கு கப்பலை ஈரான் சிறைபிடித்தது. அந்த கப்பலில் 17 இந்தியர்கள் உட்பட 25 மாலுமிகள் இருந்தனர். இந்திய மாலுமிகளை மீட்க ஈரானுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த நிலையில் சுமார் 20 நாட்களுக்கு பிறகு 16 இந்திய மாலுமிகள் உட்பட கப்பலில் இருந்த 24 பேரையும் ஈரான் விடுவித்து உள்ளது. நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரிக்க சாங்கே 6 என்ற செயற்கைக்கோளை சீனா அனுப்பியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் நிலவில் 53 நாட்கள் தங்கி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும். பின்னர் முதன்முறையாக நிலவிலிருந்து தூசி பாறை உள்ளிட்ட மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டுவர உள்ளது. சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி தம்மை மற்றொரு அப்பாவை போல பார்த்துக் கொள்வதாக பத்திரனா நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். பத்திரனாவின் வீடியோ ஒன்றை CSK நிர்வாகம் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டு உள்ளது.